வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி உள்ளாட்சி துறையில வந்து பாத்தீங்கன்னா 2534 காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஸோ அதை நிரப்ப முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா TNPSC மூலமாக பண்ணலை, அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுடன் நடக்க உள்ளது. ஸோ நேர்முக தேர்வு எதுக்கு உள்ளது அப்படிங்கிறது நல்ல ஐக்கிய உள்ளவங்களுக்கு புரியும். இது பாத்தீங்கன்னா பொது பிரிவு, சுகாதார பிரிவு, பொறியியல் மற்றும் நகரமைப்பு பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த பணியிடங்களை நிரப்ப அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை இறுதி செய்து எழுத்து தேர்வு நடத்துவது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டு பணிகள் நடக்கின்றன. ஸோ இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்கிய பின்னாடி அதன் பிறகு அரசு அனுமதியுடன் பாடத்திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும். ஸோ நமக்கு தெரியும் எல்லா துறையிலும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையிலே 2500 காலி பணியிடங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்குது, எல்லாத்துலேயும் காலி பணியிடங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1/3 3 1/4 வந்து காலி பணியிடங்கள் உள்ளன. ஸோ இவ்வளோ வேக்கன்சி எப்படி வந்து உள்ளாட்சித்துறையை எப்படி நேரடியாக நடத்தலாம்? இது கண்டிப்பாக TNPSC மூலம்தான் நிரப்பப்பட வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் குரூப் C and D போன்ற பதவிகளுக்கு ஈவன் B வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நேர்முக தேர்வு. ஸோ இதில் நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, நான் கெசடட் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அதாவது தொடக்க நிலை பணிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடக்க நிலை பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவோட நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியில்லை. ஸோ இதில் வந்து வெளிப்படைத்தன்மையுடன் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் அப்படின்னா TNPSC மூலம்தான் நடக்கணும். TNPSCயில் ஓரளவாவது நியாயமாக நேர்மையாக நடைபெறும். இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வு அப்படிங்கும்போது தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கு தனியாக, அப்புறம் TNPSC நடத்துறதுக்கு தனியாக. ஸோ இது எல்லாமே எப்போவுமே இந்த கம்பைன்டு அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால தான் பாப்புலர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாப்புலர் எக்ஸாமினேஷன். எல்லாமே அது சம்மந்தப்பட்ட அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வேலைகளை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. இது தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சௌகரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேக்கன்சியோட ஒரு இதில் நடத்தலை TNPSC. அதனால் விரைவில் 2024ல் TNPSC, TRB, TNUSRB, அப்புறம் ஃபாரஸ்ட்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சியோட தேர்வுகளுக்கு வந்து தேர்வுகளை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நடத்தி ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரம் வெளியிட வேண்டும். கவுன்சிலிங் சீக்கிரம் நடத்தப்பட வேண்டும். நன்றி. அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.